ஹாய் கைஸ் நான் உங்க சாம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கார்லெட் பார்க்க போறோம். நாம பார்க்க போறது இந்த ஸ்கார்லெட். ஸோ திஸ் ஆர் ஃபோக்கஸ்ரைட் ஸ்கார்லெட் சவுண்ட் கார்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு மாடல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சவுண்ட் கார்டுனா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சவுண்ட் கார்டு வந்து ஒரு அனலாக் சிக்னல் எடுத்து அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமுக்கு புரியுற, நம்ம சிஸ்டம்க்கு இல்லை பிசிக்கு புரியுற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த மார்க்கெட் ரைட் நவ். ஃபோக்கஸ்ரைட்டோட ஸ்கார்லெட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், இதோட ரெண்டு மாடலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை டேப் பண்ணி விட்டுங்க. அடுத்தது நாங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் போடுறோமோ உங்களுக்கு வரும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் அண்ட் ஆல்சோ ட்விட்டர் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்லெட் சோலோ தான் பார்க்க போகிறோம். எஸ் இஸ் ஏ டைனி பீனி சவுண்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் இது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இது பார்க்க தான் சின்னது. அதோட இதோட பவர் எண்ட்லெஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பில் குவாலிட்டிலேருந்து பார்ப்போம். ஃபுல் மெட்டல் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ இட்ஸ் ப்ரீடி டியூரபிள். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க, நீங்கள் மியூசிஷியனாக இருக்கீங்க அப்படி இல்லை எங்கேயாவது சர்ச்சுக்கு லைவ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் அதிகம் போட்டு போயிட்டு. ஸோ மெயினாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சோலோ மியூசிஷியனாக இருக்கும் போதில் நீங்கள் பியானோவோ இல்லை கீபோர்டோ இல்லை கிட்டாரோ இல்லை ஈவன் எலக்ட்ரானிக் பேட்ஸோ யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை அது கூட சிங்க் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இதோட இன்புட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அன் எக்ஸ்எல்ஆர் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் இன்புட் இருக்குது. இண்டிவிஜுவல் கெயின் ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு. எஸ் இட் டெலிவர்ஸ் ஃபேண்டம் பவர், 48 வோல்ட் ஃபேண்டம் பவர் கொடுக்கும். ஃபேண்டம் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் மைக், ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுற கண்டென்சர் மைக்குக்கு நீங்கள் ஃபேண்டம் பவர் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து அதோட லெவல் இன்புட்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் டைனமிக் மைக் நார்மலாக நம்ம லைவில் யூஸ் பண்ணுவாங்கள பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மைக்லாம் வந்து உங்களுக்கு கண்டென்சர் இது 48 வோல்ட் தேவையில்லை. ஸோ கண்டென்சர் மைக் மாதிரி அது கிடையாது. ஸோ நீங்கள் 48 வோல்ட் தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாகவே லைவ் இன்புட் போட்டு கெயின், ஆனால் கெயின் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைனமிக் மைக்கில். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்எல்ஆர்கே இன்புட் இருக்குது வித் 48 வோல்ட் அண்ட் ஏர். நீங்கள் லைவ் போடுறதா இருந்தால் இல்லை ஆடியோ உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் கிரெயின் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதான் இன்புட்டுக்கு லைன் இன்புட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா அதுக்கேற்ற லெவலுக்கும் அதுக்கேற்ற அந்த ப்ரீசெட்டுக்கும் அது மாறிக்கும். ஸோ மெயின் மானிட்டர் டயல் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு இது மானிட்டரோட டயல் வச்சு நீங்கள் அதோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஹியர் டிஎம் இருக்குது, டைரக்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா சவுண்ட் கார்டுலேயும் இருக்கும் டிஎம்ன்றது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ லைன் இன்புட்டில் நீங்கள் உங்கள் கிட்டாரோ இல்லை உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்எல்ஆரில் உங்கள் மைக்கை கொடுத்துட்டு நீங்கள் பாட ஆரம்பிச்சு பாடிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அது ஒரு ஸ்மால் சின்ன டிலே வரும் உங்களுக்கு. எப்போ சாஃப்ட்வேர் உள்ள போயிட்டு வரும்போது ஒரு ஸ்மால் 0.5 டிலே, 0.5 to 1 டிலே இருக்கும். அது வந்து உங்களுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஎம் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மானிட்டரிங். டைரக்ட் மானிட்டரிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெட்ஃபோனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி டைரக்ட் மானிட்டரிங் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியல் டைமில் வந்து கிட்டாரோ இல்லை ரியல் டைமில் நீங்கள் வந்து கீபோர்ட் ஏதோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணாலும் அது ரியல் டைமில் உங்களால் கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைட்லலாம் எதுவும் கிடையாது. ஸோ கோயிங் ஃபார் த பேக் சைட், பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்சிங்டன் லாக். We all know what's Kensington lock is, right? USB-C interface, yes. It's generation 3rd, so USB-C interface kuduthirukanga. Apparam TRS left and right balanced output kuduthirukanga for headphone monitors. Na personally use pandrathu Mackie use pandren. So neenga headphone enna monitors use pandringa nu therilla, but it works with pretty much all monitors, I think. So உங்களுக்கு ஸ்கார்லெட் சோலோ பற்றி இன்னும் தெரிஞ்சிருக்கும். நான் இதோட இதில் நான் ரெக்கார்ட் பண்ண ஒரு பீஸ் இருக்கும், அதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இதோட வேரியேஷனும் இதுக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மூவிங் ஆன். ஓகே, நம்ம அடுத்த பார்க்க போகிற ஸ்கார்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பிக் பாய் ஸ்கார்லெட் 4i4. எஸ் எதுக்கு 4i4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் டேக்ஸ் 4 இன்புட்ஸ் அண்ட் 4 அவுட்புட்ஸ். ஓகே, அதனால் வந்து ஸ்கார்லெட் 4i4 நார்மலி சோலோ விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி, பிகாஸ் இது 4 இன்புட் எடுத்துக்கிறதுன்றனால.
சரி, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், ஏர் பேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், சாஃப்ட்வேரை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். ரெண்டு காம்போ ஜாக் எடுத்துக்கிறாங்க. எஸ் டிஆர்எஸ்ஸும் எடுத்துக்கும், இல்லைனா வந்து எக்ஸ்எல்ஆர் இன்புட்டையும் எடுத்து கொடுக்கும். ரெண்டுத்துக்கு இண்டிவிஜுவலாக கெயின் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் கண்ட்ரோல் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 48 volt ஃபேன் பவர் கொடுத்துருக்காங்க. மெயின் மானிட்டர் அதே ப்ரிட்டி மச் அதில் வர மாதிரி மெயின் மானிட்டர் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மானிட்டரிங் கொடுக்கல. எஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில, பட் அவங்க டைரக்ட் மானிட்டரிங் கொடுத்துல. பட் ஹெட்ஃபோனுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ஃபோனுக்கு கனெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் ஹெட்ஃபோன் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கும் இல்லை, பட் டிஎம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, பேக் சைடில் பார்த்தோன்னா அதே மாதிரி கெஞ்சி இன்டர் லாக் இருக்கு, யூஎஸ்பி டைப் சி இன்டர்ஃபேஸ் பிகாஸ் இட்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன், மிடி இன் அண்ட் அவுட் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஓல் செட் ஆஃப் கீபோர்ட்ஸ் இல்லை ஓல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மிடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மிடி இன்டர்ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. இது 4 channel அவுட் புட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்கள் 4 ஸ்டூடியோ மானிட்டர் யூஸ் பண்ணால், தட் மீன் 2 pairs ஆஃப் ஸ்டூடியோ மானிட்டர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஹூ டஸ் தட் ஐ டோன்ட் நோ, பட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் காட் யூ கவர்ட். 2 line இன்புட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டேரெக்டாகவே இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ 2 mics, 2 line இன்புட்ஸ் அண்ட் ப்ரிட்டி மச் தட்ஸ் ஆல். கொஞ்சம் அதை விட இதை பெருசு அண்ட் ஆல்சோ இட் இட்ஸ் லிட்டில் பிட் வெயிட். ஸோ அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிமிலராக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன உங்களுக்கு உள்ள இருக்க இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறும் தவிர, பட் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு மாறுமா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் இஃப் யூ ஹாவ் த டவுட், நான் இப்போ ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம நான் ப்ளே பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 4x4 லைட்டாக கிறிஸ்பாக கொஞ்சம் இருந்துச்சு, பட் சோலோ கொஞ்சம் ஒரு பாயிண்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோலோவோட அந்த கிறிஸ்ன வாய்ஸோட கிறிஸ்ப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவராலாக ரெண்டுமே திருத்திட்டு ஈக்குவலாக தான் இருந்தது, எதுவும் இல்லை. இது மோர் இன்புட்ஸ் எடுத்துக்கும், இது லெஸ் இன்புட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். லெஸ் அவுட்புட் கொடுக்கும், மோர் அவுட்புட் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நம்ம சாஃப்ட்வேரை பற்றி பேசலாம். நீங்கள் இதை வாங்கும் போதிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைசிங் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கும் போது பண்டில்டாகவே உங்களுக்கு 2 software கொடுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிள்டன் லைவ் லைட் அண்ட் ஆல்சோ ப்ரோ டூல்ஸ் ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் கொடுப்பாங்க. ரெண்டுமே இது வாங்கும் போதையும் கொடுப்பாங்க, இது வாங்கும் போதையும் கொடுப்பாங்க. நீங்கள் ரெண்டுமே வாங்குறதா இருந்தாலும் ரெண்டுமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏபிள்டன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிட்டி மச் ஸ்டாண்டர்ட் இன் ஹோம் ஸ்டுடியோ இண்டஸ்ட்ரீஸ். நானும் ஏபிள்டன் தான் யூஸ் பண்ணுறேன், ஏபிள்டன் லைவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு யூஸ் ஏபிள்டன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ டூல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ டூல்ஸ் நிறைய கிரேட் மியூசிஷியன்ஸ் ஆர் யூஸிங் ப்ரோ டூல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரிட்டி மச் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இதுக்கு டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் ஃபோக்கஸ் ரைட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், எல்இடி லைட்டு கூட எரியாது, எதுவுமே காட்டாது உங்களுக்கு, எந்த ஒன்றுமே காட்டாது. டிரைவர் சீட்ஸ் ஆகாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணி போய் இந்த ப்ராடக்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபோக்கஸ்ரைட் வெப்சைட்டில். எஸ் நீங்கள் ஃபோக்கஸ்ரைட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலன்னா இட்ஸ் ப்ரிட்டி மச் பேப்பர் ஒயிட் தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது இதை வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒருவேளை ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த இதிலே கொடுத்துருவோம், அந்த பாக்ஸ்லேயே இருக்கும் இதெல்லாம். ஸோ நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் படி பார்த்தீங்கன்னு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ப்ரிட்டி நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது ஏபிள்டன் இல்லை, இதோட டிரைவர் சாஃப்ட்வேர் சொல்கிறேன். எஸ் டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப ப்ரிட்டி மச் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் ஆடியோ லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும், லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. வேறு ஏதாவது இன்புட் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வருதா இல்லை ஏதாவது நாய்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது உள்ளே போய் என்ன கான்ஃபிளிக் பண்ணணுமோ அதுமாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ பின்னாடி இருக்க அந்த அவுட்புட் ஜாக்கை வந்து லெஃப்ட் ரைட் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அது சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணலாம். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி மச் ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர், ஃபோக்கஸ் ரைட்டோட சாஃப்ட்வேர். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து இட்ஸ் எ ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் இது
மியூசிக் பொறுத்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சவுண்டு சவுண்ட் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் வந்து பெருசாக தான் ஆடியோ வந்து மியூசிக்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி கேட்பேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கார்லெட் சோலோ வாங்கலாம். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹைஃபை ஆடியோ கேட்கணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி மச் எவ்ரி திங். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. ஸோ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. நீங்கள் அடுத்த நிறைய இதை பற்றி இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட புது பாட்காஸ்ட் ஒன்று நானும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் எஸ்கேவும் பீஸ் அவுட் ப்ரோ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கோம். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அவைலபிள் ஆன் அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாடிஃபை அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ எல்லா ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஜியோ செவன்லையும் இட்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் எவ்ரி திங். நீங்கள் போய் செக் பண்ணாலும் அது அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் நம்மளோட 90s கிட்ஸோட அந்த நஸ்டால்ஜியாவை பற்றி பேசியிருப்பேன். லைக் நம்ம சின்ன வயசில் ஏன் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ஏற்று விட்டு பையனை கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ப்ரீட்டி ஃபனி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் என்ன அன்பாக்ஸ் பண்ணுறது இல்லை என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் பண்ணுங்கள். நான் உங்கள் சாம், திஸ் இஸ் டெக் ட்ரிஃப்ட் அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். பீஸ்.